அதனால அதை நான் அந்த 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 செயல்பாட்டே எதிர்ப்பு. தமிழ்நாட்டுல வந்து ரஜினியா ஃபர்ஸ்ட் வந்தாரு, இப்ப வந்து கமல் வந்து அரசியலுக்கு வரேன் சொல்றாரு. கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் வரட்டும்ங்கிறாங்க. எல்லாரும் வந்துடும் தானே, கதாநாயகன் நடிகர் எல்லாரும் கதாநாயக நடிகர் எல்லாரும் வந்துட்டா சீக்கிரம் நாட்டை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத எதையாவது கழிச்சுக்கலாம். ஆரம்பத்துல போராட்டங்கள் தொடர்ந்து மக்கள் தமிழ் மக்களுக்காக வந்து போராடுற அரசியல்வாதிகள் போயிட்டு இப்ப வந்து இங்க ஒண்ணு கவனிக்கணும், தமிழர்கள் வந்து அதிகமா நுகர்வுக்கு நுகர்வு கலாச்சாரத்துல மூழ்கிவிட்ட ஒரு இனத்தின் மக்களா இருக்கிறாங்க. காரணம் இவங்க கதா கலச்சவன் கேட்டு வளர்ந்த ஒரு கூட்டாது, கதைகள்ல வர கதாநாயகர்களே கடவுளா நினைச்சு கும்பிடுற ஒரு இன கூட்டாது. அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. மற்ற இனங்களை விட இது பொழுதுபோக்குலையும் கேளிக்கைகளையும் அதிக நாட்டம் கொண்ட இன கூட்டம். அதனால இது திரையில தோன்றி அந்த இவ நடிக்கிற எல்லாரையும் திரையில கொடுக்குற செய்யற உதவி எல்லாம் தரையில செஞ்சிருவாங்கன்னு நம்புற கூட்டமா இது. இதுதான் பிரச்சனை. இங்க தனிப்பட்ட நபர்களின் மீது இருக்கிற அபிமானங்களை அரசியல் செய்து ஒழிந்து நல்ல தத்துவத்தை நல்ல கருத்தை தலைமையேற்று அரசியல் செய்யும் நிலை வர்ற வர இந்த பிரச்சனை இருந்துகிட்டுதான் இருக்கும். நீண்ட காலமா இது எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா இப்படி ஒரு திரைப்புகள் வெளிச்சத்திலே வந்து நாடை ஆண்டு 50 ஆண்டுகள் நாசமா போயிடுச்சு. வரலாறு ஒரு வாய்ப்பை தருது, நல்ல தத்துவத்தை நல்ல தலைவர்களை நல்ல கருத்தியலை ஏற்று அரசியல் செய்கிற ஒரு சூழலை உருவாக்குது. அதை சிதைக்கிறது போல மறுபடியும் திரைப்படம் அவர் நடிகர் வருவாங்க, அவங்க ஆட்சி செய்வாங்க, அப்புறம் அவங்க வாரிசு வரும், அப்புறம் நாங்க வாரிசுகளுக்கு வழிபடுற கூட்டம் அப்படிதான் இருக்குது. அது மக்கள் தான் அதை முடிவு செய்யணும், அதுக்கான விழிப்புணர்வு மக்களுக்கு வரணும். அதுக்குரிய சகோதரர் மம்முட்டி அவர்கள் சொல்றாங்க, கேரள மக்கள் திரையரங்குகள்ல முதலமைச்சரை தேடுறது இல்லைன்னு. அது அவர் அவர் சொல்றது எவ்வளவு உண்மை இருக்குது, நமக்கு அதுல எவ்வளவு அவமானமும் வலி இருக்குன்னு பாரு. திரையில் தேடக்கூடாது, நடிப்பில் இருந்து தலைவர்களை தேடக்கூடாது, தரையில் தேடணும், மக்களுக்கான உழைப்பிலிருந்து தேடணும். அது வரும்போதுதான் அந்த நாடு மக்களும் நிம்மதியா வாழ முடியும்.